நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும் அனைவருக்கும் வணக்கம் மகாலய பக்ஷ அமாவாசை என்பது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக பார்க்கப்படுது முன்னோர்கள் தான் கணவன் வீட்டு வழி மட்டும் இல்லாமல் மனைவி வீட்டு வழி முன்னோர்கள் திதி விட்டு போனது மறந்தது தெரியாதது பல காரணங்களுக்காக செய்யாமல் போனதுன்னு இது எல்லாமே சரி செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு தான் மகாலய அமாவாசை இந்த மகாலய பக்ஷம் அப்படின்னா பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமையில இருந்து அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு திதி நாட்கள்தான் தான் பக்ஷ நாட்கள் இந்த பதினஞ்சு நாட்களுக்குள் அனைத்து திதியும் அடங்கும் அதனால்தான் மகாலய பக்ஷமும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களை வழிபட தவறவிடக்கூடாத ஒரு நாளாகும் மகாலய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்னிக்கு செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு அதையும் கடைபிடித்தால் முன்னோர்களின் ஆசி மற்றும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் அமாவாசை அன்று என்ன வெள்ளம் செய்யக்கூடாது பார்க்கலாம் அமாவாசை விரத நாளில் முடி வெட்டுவது சவரம் பண்றது இதெல்லாம் செய்யவே கூடாது வீட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் வாசலில் கூட்டி தண்ணீர் தெளிக்கலாம் ஆனால் கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்க கூடாது சைவ உணவுகளிலும் நாட்டுக்காய்களான கத்திரிக்காய் அவரைக்காய் முருகைக்காய் வாழைக்காய் பாவக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை வைத்து சமைக்க வேண்டும் மேல் நாட்டு காய்கள் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அமாவாசை அன்று சமைக்கும் உணவில் பூண்டு வெங்காயம் மற்றும் மசாலா பொருட்கள் சேர்க்க கூடாது தர்ப்பணம் செய்பவராக இருந்தால் காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் தர்ப்பணம் முடிந்து வீட்டிற்கு வந்து முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும் அந்த உணவை காகத்திற்கு வைத்து தான் சாப்பிட வேண்டும் படையல் போட்ட இலையில் உள்ள உணவை வீட்டில் உள்ளவர்கள் தவிர வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி படையல் உணவை வெளியில் கொட்டக்கூடாது விரத இலையை நாய்கள் சாப்பிடுமாறு போடவும் கூடாது தர்ப்பணம் செய்தவர் அல்லது அமாவாசை விரதம் இருப்பவர் இரவில் சாதம் சாப்பிட கூடாது தர்ப்பணம் முடியும் வரை அந்த மாதத்தில் வீட்டில் பெரிய பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் செய்யக்கூடாது அதே போல் தர்ப்பணம் படையல் போடும் வரை எப்போதும் செய்யக்கூடிய தெய்வ பூஜையை செய்யக்கூடாது மகாலய அமாவாசை நாட்களில் எந்த காரணத்தை கொண்டும் முன்னோர்களை திட்டவோ கோபமாக முறையிடுவதோ கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை கால்களில் மிதிப்படும்படி கொட்டக்கூடாது இதுவரை சொன்ன எல்லாமே கடைபிடித்தால் விரதத்தின் பலனை முழுமையாக அடையலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி